ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் ஃபீஸ் தரணும் பில்லு. ஞாபகம் ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. பாக்குறதுக்கு முன்னால காஞ்சி உட்காந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும். ஃபீஸ் 385 ரூபாய். டாக்டர், நான் உங்களில் ஒரு வாழ்த்து பாட்டுமா? ஆஹா, வாழ்த்துங்களேன், வளர வேண்டியவை. அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவர் பார்த்திருக்கேன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். சூரி என்ற மருத்துவர் கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன், அதான் பீஸ். தமிழ் எப்பொழுதுமே இப்படி பேசி சந்தோஷப்படுறது தான் லாயக்கு. தவத்துக்கு 1 வரடி, தமிழுக்கு 2 வரடி, சவத்துக்கு 4 வரடி. தவம் பண்ணா தனியா உட்காந்து பண்ணணும். இப்ப உண்ணாவிரதம் இருக்காங்களே, 300 பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரா போய் திருட்டு வர்றதுக்கு தனியா இருந்தானா நமக்கு தெரியும் சாப்பிடறானா இல்லையான்னு. எவன் இருக்கான்னே தெரியாது. அவ்வளவு பேர் இருந்துட்டு அவன் பிள்ளைய உட்கார வச்சுட்டு அவன் மாட்டுக்கு போய் சாப்பிட்டு திரும்ப வந்து பழையபடி. தவம் பண்ணா தனியா உட்காந்து பண்ணணும். தமிழ்னா 2 பேரா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா பொழுது போறதே தெரியாது. இவன் சொல்ல அவன் சொல்ல அது வந்துட்டே இருக்கும். சவத்துக்கு 4 வரடி. நம்ம வீட்டுல சொல்லுவாங்களே, டே ஊர்ல 4 பேர் என்ன சொல்லலாம், சுபாரா 4 பேருக்கு மரியாதையா நடந்துக்க, 4 பேருக்கு நல்லா இருக்குமா? இந்த 4 பேர் தான் சொல்லுவான். 5 பேருக்கு நல்லா இருக்குமா? 3 பேருக்கு நல்லா இருக்குமான்னு சொல்ல மாட்டான். யார் இந்த 4 பேரு? கடைசியா தூக்கிட்டு போறானே அந்த 4 பேர் கேரண்டி. அந்த கேரண்டி வேணும்டா உனக்கு, இல்லைன்னா அவன் போனத்தை நாய் நடி திங்கும். அதனால ஒழுங்காயிருடா. தமிழுக்கு 1 வரடி, தவத்துக்கு 1 வரடி, தமிழுக்கு 2 வரடி. அது மாதிரி தவம்னா தனியா செய்யணும். சிரிக்கிறது அப்படின்னு சொன்னா இப்படி கூட்டமா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, என்ன சந்தோஷம். அழுக வேண்டி வருதுன்னு இருக்க பெரிய கூட்டத்தில் அழக்கூடாது. நடிக்கிறான் பாருமா ஒருத்தன், கண்ணில் தண்ணி வரதா வர்றாமா ஒருத்தன், கிண்டெல்லாம் பண்ணுவான். அழுகிறேன்னா தனியா படுத்து அழுகணும். சிரிக்கிறேன்னா கூட்டத்தில் உட்கார்ந்து சிரிக்கணும், தனியா உட்கார்ந்து சிரிக்கப்படாது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. என்ன டியூன் போட்டிருக்கா? பாட்டு எழுதணுமா? அண்ணா டியூன் போட்டிருக்கேண்ணா, எங்க கொஞ்சம் வாசி. தாரரம் தரரம் தரரம் 1000 மலர்களை மலர்கள். நான் பாடுற டெம்போவுக்கும் இருக்காது, அவர் சொல்ற டெம்போ வேற டெம்போன்னு சொல்றேன். சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள சொல்லிட்டாரு 1000 மலர்களே மலர்கள். எப்படி சேரும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் பாடி பார்த்தேன், 1000 மலர்களே
மலருங்கள் அட சரியா இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அதே மாதிரி எப்படி தர அமுத கீதம் பாடுங்கள். அரே அமுத கீதம் பாடுங்கள். அப்புறம் பாடுங்கள் பாடுங்கள் காதல் தேவன் காவி என்ன அவர் சொல்லிட்டே போற நிறுத்தம். வரும் இரவுக்கென்ன உறவுகள் தரும் உறவுக்கென்ன